இன்றைக்கி ஆருத்ர தரிசனம். சைவர்களுக்கு இன்னையோட திருவம்பாவை நோன்பு முடியும்னு சொல்லுவாங்க. ஆருத்ரனா வேற ஒன்றும் இல்லை, இது வடமொழி வார்த்தை, தமிழில் திருவாதிரை அப்படின்னு அழைக்கப்படுறது. மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திர நாள் தான் இந்த ஆருத்ர தரிசனம். அந்த காலத்தில் வரம் பெற்ற முனிவர்கள் கூடி என்ன பண்ணாங்களாம், ஒரு பெரிய யாகம் நடத்தினாங்களாம். அது எதுக்கு அந்த யாகம்னா, நம்ம எல்லாரும் அவங்க எல்லாரும் அதாவது அவங்க எல்லாரும் சிவனாக மாறிடணும் அப்படின்னு தருக்க வனத்தில் ஒரு யாகம் நடத்தினாங்களாம். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது தான், கடவுள் ஒன்று இல்லவே இல்லை, நம்ம யாகம் சரியாக செஞ்சோம் அப்படின்னா தங்களுக்கு வந்து பெரும் சக்தி பெற்று கடவுளாக மாறிடலாம் அப்படின்னு ஒரு ஆங்காரத்தில் அவ்வளோ பெரிய வேள்வியை தொடங்கினாங்களாம். இப்படி ஒரு யாகம் நடக்கிறது தெரிஞ்ச சிவபெருமான் என்ன பண்ணார், பிச்சைக்கார கோலத்தில் வந்து நின்னாராம். யாகத்தில் பிச்சைக்காரர்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கள் பரமசிவனை விரட்டியும் விட்டாங்க. அந்த ஆண்டிக்குளத்த சிவன் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய திருவிளையாடலை தொடங்கிட்டார். விரட்டி விட்டப்புறம் கூட சிவபெருமான் அந்த இடத்த விட்டு போகாமல் அங்கேயே சுற்றி சுற்றி வந்தாராம். முனிவர்களுக்கு ரொம்ப கோபம் வந்து என்ன பண்ணாங்க, சிவபெருமான் மேலே ஒரு மதம் பிடிச்ச யானை, உடுக்க, மான், அப்புறம் தீ, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஏவி கூடவே ஒரு அரக்கனையும் ஏவி விட்டாங்களாம். சிவன் என்ன பண்ணார், அந்த மத யானையை கொன்னார், அந்த உடுக்கையை கையில் வாங்கிட்டார், மான் தோலை ஏற்றுக்கிட்டாரு, நெருப்பையும் ஏற்றுக்கிட்டாரு, கடைசியில் அந்த அரக்கனையும் கொன்று அவன் மேலே நின்று ஆடினார். அதுக்கப்புறம் இந்த உண்மையை உணர்ந்த முனிகள் என்ன பண்ணாங்க, முக்கண்ணனே சரணம் அப்படின்னு சொல்லி அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டு அந்த தங்கக்கிட்ட இருக்க இந்த அகங்காரத்தோட தெய்வ நிலையை அடைய முடியாது அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க. உணர்ந்தது மட்டும் இல்லாமல் திருந்தவும் செஞ்சாங்க. இதுதான் ஆருத்ர தரிசனம்னு சொல்லப்படுறது. இந்த சம்பவம் மார்கழி மாதம் திருவாதிரை நாளில் நடந்ததுங்கிறது புராணம். அதை நினைவு கூறும் விதமாக தான் வருஷா வருஷம் நம்ம ஆருத்ர தரிசனம் கொண்டாடுறோம். சரி, இந்த சம்பவம் கூறும் தத்துவம் தான் என்ன, எல்லா மனுஷனுக்குமே உள்ளூர ஒரு ஆசை இருக்குன்னு தானே, தான் பெரிய கடவுளாக இருக்கணும் அப்படின்னு, அட்லீஸ்ட் தன்னை சுற்றி இருக்கிற அந்த சின்ன சர்க்கிள்லையாவது தான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு மமதையும் ஆணவும் தானாக வருதில்லை. கூடவே சின்ன சின்ன வெற்றிகள் கிடச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆசை வந்து கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஆணவம் அந்த வெற்றிகள் குவிய குவிய தான் தான் பெரியவன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கூடவே சேர்ந்து வந்துடுது. இதுதான் அடுத்த நிலையான தான் தாண்டா கடவுள், தன்னை மீறி எதுவும் இல்லை அப்படின்னு ஆகாரம் பிடிச்சி ஆட்டி வைக்கிது நம்மளை. சிவனோட ஆருத்ர தரிசனத்தில் அவர் மேலே ஏவப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் பாருங்களேன். யானை, யானை எதை குறிக்குது, அது ஒரு பெரும் ஆசை வெறிய கொண்டது, மூர்க்கத்தனமானது அப்படிங்கிற ஒரு மனசை குறிக்குது. மான் அப்படிங்கிறது வந்து பார்வைக்கு ரொம்ப அழகானது இல்லையா, மானை பார்க்கவே அழகாக இருக்கும், அது கண்களால் கோரப்படும் ஆசைகளை குறிக்கிறது. நெருப்புக்கு வந்து உணர்ச்சிக்கும், உடுக்கை அப்படிங்கிறது செவிகளில் பெறும் இன்பத்தையும் குறிக்குது, அரக்கன் என்பது மனதின் ஆங்காரத்தை குறிக்குது. ஸோ நம்ம மனுஷங்களாகிய நாம் இந்த மனசுக்கும் உணர்ச்சிக்கையும் அடிமையாகக்கூடியவங்க, அதனால் நமக்குள்ள மாயை அதிகரித்து இந்த ஆசையை எல்லா பாவங்களுக்கும் செய்யறதுக்கு வழிவகை செஞ்சிருது. புலன்களை அடக்கி மனசை ஒடுக்கிறவன் தான் இறைவன் கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனை சரணடைஞ்சா எல்லா ஆங்கார ஆசை மாயை இதெல்லாம் நீங்குவதும் மட்டும் இல்லாமல் அவரோடு கலந்த இறைநிலை எய்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த நாளோட போதனை. இந்த ஆருத்ர தரிசனம் அன்னைக்கு சிவனோட அந்த கோலம் பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ரொம்ப பெரிய விசேஷமாக இருக்கும். இன்றைக்கி அது ரொம்ப விசேஷமான நாள், தேரோட்டமும் விழாவும் ரொம்ப சிறப்பாக பெரிய விழாவாக கொண்டாடுவாங்க. இன்றைக்கி தான் அந்த திருவாதிரை களியும் செய்வாங்க, அதை பற்றி இன்னொரு பதிவில் பார்க்கலாம்.